வணக்கம், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது உவர்ப்பு சுவை கூடியது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாழைப்பூ சாப்பிடணும். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் வடை செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி உடையணும், அப்போ தான் வாழைப்பூ வடை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் நான் 2 சேர்த்துக்கிறேன். இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சிடாதீங்க. 1-2 கடலைப்பருப்பு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வாழைப்பூ நம்ம உரித்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இலப்பகுதி மாதிரி இருக்கிறத நம்ம உரிச்சிட்டு இந்த வாழைப்பூவை உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு குச்சி மாதிரி இருக்கும், உள்ளே எல்லாமே குச்சி தான் இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பு வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதையும் அந்த மேலே ரெக்க மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதோடு சேர்த்து சமைக்கும் போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ரெக்க மாதிரி இருக்கிறது வந்து சமைக்க முடியாது. அது கொஞ்சம் அப்படியே நெருநெருனே இருக்கும், அது குக் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு விழுதில் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 2-3 பூண்டு பற்கள் பொடியாக கட் பண்ணிக்கிறேன், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், அப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த வெங்காயத்திலே தண்ணி வரும், அதுதான் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா பைண்டிங் ஆகணும். அதை கையில் எடுத்து உருண்டைகளாக உருட்டி கையில் தட்டி இப்படி எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். இதுவே வந்துட்டு சரியான பதம் நமக்கு. இப்போ என்ன நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துருச்சு. என்ன வந்து சூடாயிடுச்சு அப்படின்னு எடுத்தோம். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு இந்த இதை வாழைப்பூ வடைக்க தேவையான அந்த மாவை நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே வெளியில் எல்லாமே நல்லா குக் ஆகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுதான் இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு 2-3 வடைகள் தட்டி இந்த ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். உள்ளே வெளியில எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வடை. வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இதை கூட்டு பொரியல் குழம்பு எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாழைப்பூ ட்ரை பண்ணுங்கள், வாழைப்பூ வடை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ. நலபாகம் வழி நம்ம அன்பு தொடரட்டும்.